இந்த படத்தில் மூணு பேருக்கு நடிப்பு போட்டி இருக்கு. ஒன்று விஜய் சேதுபதி, இன்னொன்று காயத்ரி, அதுக்கடுத்து குருசாம சுந்தரம். இதில் காயத்ரி வெற்றி பெறும் அப்படின்னு எனக்கு ஒரு தோணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஆண்களை விட பெண்களுக்கு கவனிக்கிற சக்தி ஜாஸ்தி, ஆண்களை விட. அதனால் பெண்ணுக்கு சக்தின்னு பேர் வச்சுருக்கான். நான் ஸ்பாட்டில் சொன்னேன், காயத்ரி நீ நடிகர் திலகம் சாவித்திரியாக கூட இந்த படத்தில் அந்த அளவுக்கு கூட பாதி அளவு நீ பேர் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா அந்த படத்தில் அந்த பொண்ணுக்கு பேர் சாவித்ரி. எனக்கு வந்து என்னென்னா, காயத்ரி வந்து ஒரு மாடர்னான ஃபிலிம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணாக இருக்குது. நம்ம ஊரில் ஆண்டிப்பட்டியில் ஒரு கடலை வண்டி வச்சுருக்கிற ஒரு ஆளோட மகளாக இந்த பிள்ளையை நம்ம காமிக்கணும். இது எப்படி கரெக்டாக வருமா வந்துடுமா? ஏன்னா இன்றைக்கி இந்த மாடர்ன் சினிமா நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஹீரோயின்ஸ் வந்து மேக்கப் அப்படின்னாலே டென்ஷன் ஆயிடுறாங்க, லிப்ஸ்டிக்குனாலே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்கள சுற்றி ஒரு ஏழு பேர் இருக்காங்க. நீங்கள் அவங்க வரும்போதே படை பரிவாரங்களோடு வர்றாங்க. நம்மளை மாதிரி யதார்த்தமான படங்கள் எடுக்கிறவங்கக்கிட்ட வந்து அவங்க சுற்றி நிற்கிறாங்க. நம்ம போன உடனே முதல்ல உங்களுக்கு சுற்றி நிற்கிற ஏழு பேருக்கு வேலை இல்லைன்னா அவங்க டென்ஷன் ஆகிறாங்க நம்மளை பார்த்து. ஏன்னா மேக்கப் போடணும், டச்சப் பண்ணணும், பக்கத்தில் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த ஏழு பேருக்கு ஃபஸ்ட்டு வந்தோடனே வேலை இழப்பு, பணி இழப்பு ஏற்படுதா? அதனால டைரக்டர் அவங்க எதிரியாகவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹேட்ஸ் ஆஃப் யூ காயத்ரி, இந்த படத்தில் காயத்ரிக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கும், எழுதி வச்சுக்கோங்க. இந்த படத்தில் காயத்ரிக்கு நேஷ்னல், அப்படி ஒரு டெடிக்கேஷன், அப்படி ஒரு அவதானிப்பு. நீங்கள் அந்த மூணு வகையான அந்த நான் பல கதாநாயகிகள்கிட்ட போய் கதை சொன்னேன், ஃபஸ்ட் ஆஃபரையும் கேட்டே இருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃபில் நான் ரெண்டு பேரும் நல்ல லவ்வர்ஸ், ஒரு 20 வயசு அந்த 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 காலங்கள் நல்ல. செகண்ட் ஆஃப் வந்தோடனே டகார்னு போயிடுவாங்க. அப்படி நான் கதாநாயகனா நாயகம் நடிப்பேன், அதே சமயத்தில் 2 குழந்தைக்கு தாயாகவும் நடிப்பேன் அப்படின்னு ஒரு நான் உடனே சொன்னேன். இந்தியா ஃபுல்லாக உனக்கு வேலை இருக்குது காயத்ரின்னு சொன்னேன். ஏன்னா இந்தியா ஃபுல்லாக கதைப்படங்கள் எடுக்கிறவங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் போய் நடிக்க போகிறீங்க, பெங்காலில் நடிக்க போகிறீங்க, கேரளாவில் நடிக்க போகிறீங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு அப்போ காயத்ரிக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் காயத்ரி எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் குஞ்சாக்கா கோபனோட மலையாளத்தில் ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், ஹீரோயினா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், வாழ்க.